சானர் பண்ற சேர போட்டு உட்காந்து சேர்ல உட்காரு எல்லாரும் உட்காந்துருங்க ஆர்டர் போது எழுந்திருக்கலாம் राम राम कुछ अमदिया नम्बर नूती एण्ती सीता कल्याण महोत्सव भागोदर ना सुनमी इनकी मूणु भागोदर नम्बर हानर पड़ता पत्रिक नया आनलेन पाटेट फंड अणचिटे रोम सन्ोषं रोम नंबर एलोश्य वर्त वर्ष प्रार्थितों पर रे भागोदर वो इनकी कुछ उड़ नई सर वरमूत्र वयस नम्बर वालाड़ी वी एस कृष्णमूर्ति भागोदर अदक्राम भागोदर मुड़ा आते कुलानको इनकी नम्बर मठते वो वोक नम्ब कैलास भागोदर इवरे पी मामा वेंगटेश मामा और सब वार्ते सुवर अदक हानर पड़ोने भागोदर वो भजन तुंगार कुछ अमदियाँ स्मरीचिकणुंग नम्बर इत எல்லாரும் வந்து இன்னொரு 2 ஹவர் ஒரு 2 டு 3 ஹவர் சமயதே இருந்தலாம் அவாளுக்கு கொஞ்சம் பாடுறதுக்கு பாடும்போது கை தட்டுங்க அதான் உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும் அண்ணாவும் அப்பதான் நிறைய பாடுவர் புண்ணியோட இருந்தலாம் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ ஸ்ரீ ஸ்ரீ சீதாராமனும் தசரத நந்தனும் தாசரதியுமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த கிராமத்தில் 187 வருடமாக ஸ்ரீ ராமநவமி அன்று ஆரம்பிக்கப்பட்ட உற்சவம் இன்று சீதா கல்யாணமாக இந்த உற்சவம் வெகு சிறப்பாகவும் கோலாகலமாகவும் விமரிசையாகவும் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த சமயத்தில் நாங்கள் அதாவது இந்த காமூர் கிராமத்தை சேர்ந்த கமிட்டியில் வருஷம் இந்த மாதிரி ஒரு பாவத பெரியவர்களை இந்த பெருமாளுக்கே அல்லது அவர் யாருடைய வாழ்க்கை எப்பொழுதும் இந்த பகவன் நாமாவை எப்பொழுதும் கொண்டே இருப்பதற்காகவே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து இந்த பாவத உத்தவர்களால் தான் பஜனைகள் சீரும் சிறப்பமாக எல்லா இடங்களிலும் நடக்க வருகிறது ஆனால் அதற்கு காரணம் முக்கிய காரணம் மாதிரி பாகவதோத்தமர்கள் தான் அதனால் அவர்களை கௌரவிப்பது நமக்கு தலையாய கடமை இது முக்கியமான பணியாக இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது பாராட்டுக்கு உரியது இப்போ இது மாதிரி நாங்கள் வருடா வருடம் ஒரு ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் சில பேர்களை குறிப்பிட்டு அவர்களை வர சொல்லி இங்கே கௌரவப்படுத்துவது வழக்கமாக உள்ளது அப்படி அந்த மூன்று பேர்களும் அதுல ரெண்டு பேர் வர முடியாம காரணம் சொன்னார் இவர் இப்பொழுது கைலாச பாவதர் அவர்கள் தான் இங்கு எழுந்தருள் இருக்கிறார் இவருக்கு இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நிமிஷம் இவர் இந்த எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிறு வயசா இருக்கும் போதே இவர் இந்த கிழக்கால பஜன கொட்டையில வந்திருந்து சிவராம பாவதர் தலைமையிலான கோஷ்டியிலும் சீமான் ரெங்கு பாவதர் தலைமையிலான கோஷ்டியிலும் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் சமீப காலமாக இரண்டாண்டு நிலை சரியில்லை வர முடியவில்லை ஆனால் அது அவர் எங்கிருந்தாலும் பகவன் நாமாவை எப்பொழுதும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அவருடைய சிறு குறிப்பு ஏன்னா இப்போ அவர் வந்து இவர் வைத்தியன் சொல்றது ஆனா கைலாச பாகவதர்னு அழைக்கப்படுகிற இந்த கே வைத்தியநாத பாகவதர் இவர் வந்து 1937 ஆண்டு இங்கே அவர் பிறந்தார் அவருடைய தகப்பனார் பெயர் கிருஷ்ணய்யர் தாயார் பெயர் ரெங்கநாயகி அம்மாள் இவர் ஒரு சுமார் 60 ஆண்டுகளாக இந்த பகவன் நாமாவை அவர் எப்பவும் பாடி வருகிறார் ஆரம்ப காலத்தில் அவர் மார்கழி மாச பஜனையில் ஆரம்பித்தது
இன்று வரையில் அவருக்கு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இந்த ஸ்ரீராம் பஜன மண்டியில் அவர் எல்லா பாகவதர் பெரியரோடும் இணைந்து ஸ்ரீராம் பஜன மண்டியில் அவர் ஒரு அங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பெரியவரை நாம் பாராட்டுவதில் சிறிதும் இது இல்லை. தன்னமாக எல்லோரும் அவரை பாராட்ட வைப்பட்டவர்கள்தான். அதுதான் இதை எல்லோரும் அவரை பாராட்டும் வேகமாக எழுப்பி பாராட்ட வேண்டும் என்று இந்த பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் முன்னாடி வந்திருக்கோம், எல்லாரும் பார்க்கட்டும். பொன்னாட போத்துறவர் சைடில் நின்று போத்துங்கோ, எல்லாரும் அப்படியே அங்கேயே இருங்கோ. இந்த பாருங்க, அதான் இது பாருங்க, அங்கே கேமரா விட்டுருங்க. ஆ, திரு சீனிவாசன் அவர்கள் கைலாச பாகவதர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கிறார். அப்படியே போடு, அப்படியே அவ்வளோதான். சபாஷ், மாலையை போடுப்பான். மாலை போடு, மாலை போடு. பொறுமை, பொறுமையா. இப்பொழுது அவருக்கு ஒரு கேடயம் வழங்கப்படுகிறது. இங்கே கொடுங்க, அதை சைட்டேஷன். இது ஆமூர் ஸ்ரீராம்நவமி பஜன் சமாஜ ட்ரஸ்ட் மிகச்சிறந்த போற்றக்கூடிய அளவில் வழங்கி வரும் கைங்கரியத்தை பாராட்டும் வகையில் ஆண்டார் திரு ஸ்ரீமான் வைத்தியநாத பாகவதர் கைலாச பாகவதர் என்கிற வைத்தியநாத பாகவதர் சுவாமிகளுக்கு கானமழை திலகம் என்னும் பட்டத்தை பெருமையுடன் வழங்கி ஆமூர் ஸ்ரீராம நவமி ட்ரஸ்ட் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறது. ஸ்ரீமான் வைத்தியநாத பாகவதர் சுவாமிகள் இன் அப்ரிசியேஷன் ஆஃப் இஸ் வேல்யூபிள் அண்ட் மோஸ்ட் டெடிக்கேட்டட் சர்வீஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் நாம சங்கீர்த்தனம் ஆல்சோ டு அவர் சமாஜ் ட்ரஸ்ட் பை ஆமூர் ஸ்ரீராமநவமி பஜன் சமாஜ் ட்ரஸ்ட் ஆன் எயித் தானே இன்னைக்கு 8/5/2023 அட் ஆமூர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ரீ ராமமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி. கொடுத்துருங்க. கேஷ் அவார்டு 10,000 ரூபா, மறைக்காதீங்க. இவருக்கு இப்பொழுது பொன்னாடையும் கேஷ் அவார்டு 10,000 ரூபாவும் ஒரு ஷீல்டும் அவருக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு ஆனர் பண்ணுற பாகவதருக்கு ஒரு 9-5 வேஷ்டியும் கொடுக்கணும். இப்போ இருந்தால் அப்போயே கொடுக்கலாம். அவளுக்கு வேஷ்டி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, வஸ்திரம் கொடுக்கறது பெரிய தானம். அது இன்றைக்கே நாங்கள் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். நம்ம பாகவதர் சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம், கைலாச பாகவதருக்கு வந்திருந்து நம்ம கொடுக்குற குட்டி ஹானரை. ஏன்னா அவளோட உழைப்புக்கு வந்து அந்த கிழக்க வந்து பந்தலில் அண்ணா சொன்னபடி ஒன்றும் பெருசாக சாப்பாட்டுக்கோ சம்பாவனையோ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எதிர்பார்க்காமல் ரெங்கு பாகவதரோட விடாமல் எல்லா பஜனைக்கும் வந்து நான் கேட்டேன் உங்களை பற்றி எழுதி கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். எனக்கு கரும்பில் எந்த பகுதி ருச்சின்னு சொல்ல முடியாதுப்பா, எல்லா பகுதியுமே ருச்சி தான். அதனால் நாம சங்கீர்த்தனத்தில் வந்து இது பிடிக்கும் அது பிடிக்கும்லாம் என்னால் சொல்ல முடியாது. இந்த பாகவதரை பிடிக்கும் அதுமாரிலாம் கிடையாது, எல்லா பாகவதரையும் பிடிக்கும். அவர் சங்கீதம் கற்றுக்கல முறையாக, அவர் சொன்னார், நான் சங்கீதம் கற்றுக்கல, பாடுறதெல்லாம் கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்தில் நான் வந்து பாடினது தான், நான் பாடினது ஒரு துளி தான், இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிற முடி அவர் தன்னடக்கத்தோடு தான் பேசியிருந்தார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் வந்திருந்து நம்மளுக்கு இது பண்ணதுக்கு. இன்றைக்கி ஹானர் பண்ணினவர் வந்து ஸ்ரீனிவாசன்கிறவர், என்னோடய தோப்பனார் தான். இந்த ஊரில் எப்படி நம்ம இதாக வச்சுட்டுருக்கோன்னா, இந்த ஊரில் வயசில் பெரியவாளாக இருக்கிறவாள் ஹானர் பண்ணலாம். ஏன்னா மாமாவுக்கு வந்து 1935 பிறந்திருக்கார், அவரோட பெரியவர் இங்கே இல்லை, அதனால் ஒரு 80+ அவளுக்கு அந்த ஸ்ரீனிவாசன் அவருக்கு, அதனால் அவரை கூப்பிட்டு ஹானர் பண்ண சொல்லலாம். இந்த ஊருக்காராக ஒரு பெரியவாளாக ஹானர் பண்ணணும், அந்த அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம். எல்லாரும் இதேமாரி அமைதியாக இருந்து பாகவதர் இனிமே வந்து சீதா கல்யாண மகோத்சவம் இதை ஆரம்பிக்க போகிறார், பாட்டெல்லாம் இருந்து ஸ்மரிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ராதே கிருஷ்ணா. இது மாத்திரம் இல்லை, துபாயிலேருந்து ஒரு நண்பர் அவர் அனௌன்ஸ் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கார். இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் அமௌண்ட்டு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த 3 பாகவதாளுக்கும்
along with இந்த 10,000 ரூபாய் தவிர ஈச் 15,000 ரூபீஸ் கொடுக்குறார். மூணு பாகவத ஆளுக்கு 15,000 15,000 15,000. இங்கே நம்ம அனௌன்ஸ் பண்ணுறதை கேட்டுருக்கிறவர், பஜனையை கேட்டுருக்கிறவர், மூணு பாகவத ஆளுக்கு தலைக்கு 15,000 15,000. ஸோ டோட்டல் வில் பி 25,000. இது மணி இஸ் நாட் ஏ மேட்டர். அவளுக்கு ஸ்வர்ணத்தையே வருஷிக்கலாம், அவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதனால் அந்த மாதிரி ஒரு மனசோட சொல்லாதேன்னு சொல்கிறது யார் இன்றைக்கி பாருங்கள். 100 ரூபா பணத்தை கொடுத்துட்டு உடனே ஃபேஸ்புக்கில் போடுறான் 100 ரூபீஸ் கொடுத்தேங்கிறான். அவ்வளோ ரூபா பணத்தை சிலருது சில தர்மம் பண்ணுறது சொல்லணும். இப்போ ஒரு 10,000 10,000 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாருன்னா சொன்னால் தானே நமக்கு தெரியும். தட் வில் பி அன் இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ். இந்த மாதிரி அவர் வந்து மூணு பாகவதா பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கார், வந்துடும். அவ குடும்பத்துக்கும் பரமா பகவான் பரமக்ஷேமத்தை அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம.